மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு ரெக்கார்டர் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, ஸோ இன்னைக்கும் வந்து வேலை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் வந்து ஒரு தூரம் போயிருப்பேன், ஸோ கொஞ்சம் தூரம் கடந்து போயிருந்திருப்பேன். ஸோ அதனால தான் வெளியூர் போகிறேன். ஸோ ஒரு வேலையாக வெளியூர் போகிறேன், அதனால என்னால் வந்து லைவ் பண்ண முடியல. ஸோ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்றக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், தெளிவாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிளியரா? கிளியர். ஸோ கிளாஸ் போயிடலாமா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் கரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இதான் என்ன ஐடி, எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ போயிடலாமா? போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, July 27, 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது டக் டக் டக்குன்னு குட்டி குட்டியாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்சியாக. ஸோ நான் அப்போ முடிச்சுட்டு நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அர்ஜென்சி, தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம், சரியா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக எப்பயும் போல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பண்ணிடுவேன். ஸோ இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்பீடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கோச்சுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ சிஆர்பிஎஃப் 85th ரைசிங் டே அப்சர்வ் ஆன் 27th July 2023, அதாவது July 27th சிஆர்பிஎஃபோட ரைசிங் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சிஆர்பிஎஃப் அப்சர்வ் பண்ணுறாங்க 1939லேருந்து, 1939 வந்து சிஆர்பிஎஃப் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதோட தொடங்கப்பட்ட தினம் தான் வந்து July 27th, அந்த டே வந்து சிஆர்பிஎஃப் ரைசிங் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது, ரைட்டா? ஸோ சிஆர்பிஎஃப் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வராது, ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா? கிளியர். ஸோ இது வந்து 1939 த்ரோன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படின்னு சொல்லி, சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதை வந்து 1949 பத்து வருஷம் கழிச்சு, ஸோ சிஆர்பிஎஃப் ஆக்டுக்கு வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க, சரியா? க்ரோன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணப்பட்டது, ரைட்டா? ரைட்டு. ஸோ சிஆர்பிஎஃபோட டிஜிஆர் சுஜயலால் தியோசன், ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1939, ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி கார்கில் விஜய் திவாஸ் டே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நம்ம ஆப்ரேஷன் விஜய் வந்து நடந்தது July 26th தான் நடந்துச்சு. ஸோ அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் நம்ம சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ட்ரிபியூட்டாக இந்த டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து July 26th அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரி? அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ், சரியா? எஸ் எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் ஸோ சிஆர்பிஎஃப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆள் சிஆர்பிஎஃப்ல, சரியா? ஸோ ஒரு பையனா ஒரு பொண்ணோ யாரோனாலும் சரி, ஸோ சிஆர்பிஎஃப்ல ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களால எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வருஷம் வேலை பார்க்கலாம் மேக்ஸிமம். அட் மேக்ஸ் வந்து 27 வருஷம் வேலை பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்களே போதும்னு சொல்லி ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருவாங்க, சரி? ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அதற்கு மேலே வந்து சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஏன்னா ஒர்க் வந்து அதில் ரொம்ப அதிகம் அதனால. ஓகே, ஸோ 27 வருஷம் தான் சிஆர்பிஎஃப்ல மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை சிஆர்பிஎஃப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் ஏஜ் இது லிமிடெட் ஏஜ் இது ஏஜ் லிமிடேஷன் எந்த வயசு வரையும் அப்படின்னா 27 வயசு. 27 வயசு வரையும் தான் நீங்கள் வந்து சிஆர்பிஎஃப்க்கு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் மட்டும் வேலைக்கு போக முடியாது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எஸ் ஆபிச்சுவைஸ். ஸோ த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஹேக்கர் கெவின் மிட்னிக் பாஸ்டவே. கெவின் மிட்னிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி கன்சல்டண்டாக இருந்திருக்காரு, ஆத்தராகவும் இருக்கா, அதே டைம் வந்து ஹேக்கராகவும் இருந்திருக்காரு, சரியா? நானே ஒரு பெரிய ஹேக்கரா அப்படின்ற மாதிரி ஹேக்கராகவும் இருந்திருக்கிறார், ரைட்டா? ஸோ அவர் வந்து கலிஃபோர்னியாஸில் பானவர். ஸோ அவர் தான் இப்போ இறந்து போயிட்டார், சரி? அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர், 1995 ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஒன்றில் அரெஸ்ட் ஆகி 5 வருஷம் வந்து ப்ரிசனில் இருந்தார், சரி? 5 வருஷம் ஹேக்கிங்னால வந்து ஹேக்கிங் பண்ணனால வந்து ப்ரிசனில் இருந்து, ஸோ அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒயிட் ஹேட் ஹேக்கராக மாறி, ஸோ சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக மாறி 5 வருஷம் வந்து ப்ரிசனில் வெளியே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி 2003 ஒரு செக்யூரிட்டி கன்சல்டிங் ஃபார்ம் ஒன்றையும் தொடங்கியிருக்காரு. ஸோ எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு ஹேக்கராக இருந்து, ஸோ ஒரு பிரச்சனையை மாட்டி அரெஸ்ட் ஆகி 5 வருஷம் ஜெயிலிருந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஒயிட் ஹேட் ஹேக்கராக இருக்கேன், ஒயிட் ஹேட் ஹேக்கர்னா வந்து இந்த மாதிரி ஹேக்கிங் வந்து அஃபிஷியலாக ஏதாவது தேவைக்காக பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஹேக்கராக இருக்கேன்னு சொல்லி இருந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கன்சல்டிங் ஃபார்ம் ஒன்று 2003 ஆரம்பிச்சு 2011 அவரை பற்றின ஒரு மெமோயர் புக்கும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, கோஷ் இந்த வயஸ் மை அட்வென்ச்சர்ஸ் அஸ் அ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வாண்டட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, ஒரு ஹேக்கராக இருந்த மாதிரி இருந்தவர மாதிரி இருந்துட்டு. ஸோ இதுதான் இவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ அவர் தான் இப்போ இறந்து போயிட்டாரு, ரைட்டா? கம்ப்யூட்டர் ஹேக்கர் கெவின் மிட்னிக்கு, எஸ். ஸோ இதே நம்ம எக்ஸாக்ஷன் விக்கெட் கீப்பர் பிரைன் டேபர், சரியா? பிரைன் டேபர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்கார், அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ், கிளியர்? கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக்ட கொடுங்க, அவ்வளோதான். மெட்னிக் மெக்கானிக், ஓகே, மெட்னிக் மெக்கானிக், அதான் க்ளூ. ஸோ அப்பாயின்மெண்ட். ஸோ சிஎம்ஏ நீரஜ் ஜோஷி செலக்டட் அஸ் அன் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர். அதாவது ஒன்று நம்ம நீரஜ் ஜோஷி அப்படின்னு சொல்லி நம்ம காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்டாக இருக்கவர், சரியா? காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக படிச்சு முடிச்சு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கவர். ஸோ அவர் வந்து சென்ட்ரல் கவுன்சில் மெம்பராக வந்து எலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, ஐசிஎம்ஏக்கு, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியாவோட கவுன்சில் மெம்பராக எலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம நீரஜ் ஜோஷி,
சரியா? ஸோ அவரோட சேர்ந்து வந்து சைத்தன்யா மொஹரின் அப்படின்றவர் வந்து வெஸ்டர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் மெம்பராக வந்து எலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கிளியர்? கிளியர். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா காஸ்டன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம டாடா ஸ்டீல் வந்து என்வி டிவி நரேந்திரன் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்களே எம்டிஎன் சிஓ ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். சரியா? ரீசன் கிடையாது, இப்போ ரிலேட்டட். எஸ், எஸ். ஸோ கிளியர், கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி சொல்றது, காஸ்ட் அக்கௌண்டிங். சரியா? ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் வந்து எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே வந்து ஜோசியம் பார்த்துட்டு நேரம் பார்த்துட்டு நேரம் சரியா நேரச் நேரம் நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் பண்ண முடியும். சரியா? காஸ்ட் காசை வந்து செலவு பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சைனா நேம்ஸ் பான் காங்சென் ஆஸ் கவர்னர் ஆஃப் சைனாஸ் சென்ட்ரல் பேங்க். சைனாவோட சென்ட்ரல் பேங்க்குக்கு கவர்னராக பான் காங்சென் அப்படின்ற வந்து இ கேங் அப்படின்ற ஒரு ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? பப்ளிக் பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா அதோட கவர்னராக நம்ம சைனாவை சேர்ந்த பான் காங்சென் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட செக்ரட்டரியாக இருக்கவர். ஸோ அவர் தான் வந்து ரெண்டுமே இருந்தார், கம்யூனிஸ்ட் பார்ட்டி செக்ரட்டரியாகவும் இருக்காரு, இப்போ வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனாவோட கவர்னராகவும் பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர்கிட்ட ஒரே பர்சன் வந்து ரெண்டு பொறுப்பில் இருக்காரு. ரைட்டா? அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? இ கேங் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? ரைட்டு. சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், கேபிட்டல் பெய்ஜிங், கரன்சி ரென்மின் ரென்மின் பி. ரைட், ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா வந்து மிச்சல் புல்லக். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட முதல் பெண் பிரசிடென்ட் இவங்க தான். சரியா? பெண் ஹெட் வந்து இவங்க தான். யார் கவர்னர் இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிச்சல் புல்லக். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து முதல் பெண் பிரசிடெண்டாக இப்போ ஹெட்டாக வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு. ரைட்டா? ரைட்டு. கிளியர், கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சைனாவில் வந்து பேன் கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே பப்ஜி விளாட்றவங்க இருப்பீங்க. ஸோ பப்ஜி விளாட்ற யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பப்ஜி விளாட்றவங்க. ஸோ சைனாவில் தான் வந்து பப்ஜி வந்து சைனா கேம், அது எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட் தானே? ஸோ பெய்னா பப்ஜியில் வந்து பேன் வச்சிருக்க கேங் தான் வந்து பெரிய கேங்கு. சரியா? பேன் வச்சிருப்பாங்க. ஸோ பேன் வச்சிருக்க கேங் தான் வந்து பெரிய கேங்கு. ஸோ எந்த கேமில்? சைனா கண்டுபிடிச்ச பப்ஜி கேமில். ஓகே, டிஃபென்ஸ். ஸோ இட்டாலி ஹானஸ் இந்தியன் ஆர்மி கான்ட்ரிபியூஷன் செகண்ட் வேர்ல்ட் வார். அதாவது நம்ம இட்டாலி கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இட்டாலி நேஷன். ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற விதமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கான ஒரு ஹானரை கொடுக்கணும். செகண்ட் வேர்ல்டு வாரில் இட்டாலி சைடில் நம்ம இந்தியன் ஃபோர்ஸ் வந்து நின்றுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மி வந்து நின்றுச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மவுண்டன் இட்டாலியில் பெருகியா அப்படின்ற இடத்துல பிசி யஷ்வந்த் கக்டே சண்டியல் மெமோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோரியல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? இதுதான் கதை. ஸோ அந்த மெமோரியல் மெமோரியலோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆல் லிவ் அண்டர் த சேம் சன் ஓம்னேஸ் சப் எடோம் சோல். அது வந்து இட்டாலி லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷில் கனெக்ட் பண்ணால் வி ஆல் லிவ் அண்டர் த சேம் சன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டோ ஒன்றும் அந்த மெமோரியலுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? கிளியர். ஸோ இட்டாலி பிரசிடென்ட் செர்ஜியோ மர்டேலா, கேபிட்டல் ரோம், கரன்சி யூரோ. ஓகே, இதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் அர்ஜென்டினியன் கவுண்டர் பார்ட்டும் வந்து பைலட்ரல் டிஃபென்ஸ் ஸ்டைஸ்க்காக வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. ரைட்டா? ரைட்டு. சமிட். ஸோ ஃபோர்த் ECSWG அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் பிகின்ஸ் இன் சென்னை. அதாவது சென்னையில் வந்து 4வது ECSWG மீட்டிங் வந்து நடந்தேறி இருக்கிறது. ஸோ நம்ம அதாவது 4வது என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சஸ்டைனபிள் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங்கும் அதே டைமில் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு. சரியா? ஸோ வந்து 3 ஏரியாஸ் சம்மந்தப்படுத்தி இந்த மீட்டிங் நடத்தப்பட்டிருக்குது. லேண்ட் ரீஸ்டோரேஷன், சர்க்குலர் எக்கனாமி அண்ட் ப்ளூ எக்கனாமி. இந்த மூணு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மீட்டிங் வந்து நடந்தேறி இருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. இதே மாதிரி நேற்று பார்த்தோம் G20 4வது எனர்ஜி டிரான்சிஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இங்கே நடக்குது, கோவாவில் நடந்தேறி இருக்குது. சரியா? எனர்ஜி டிரான்சிஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து கோவாவில் நடந்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நேற்று பார்த்தோமா? நேற்று பார்த்தோம். தேங்க்யூ. ஸோ HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லான்ச் சேரிட்டி ஃபண்ட் ஃபார் கேன்சர் கியூர். அதாவது கேன்சர் கியூருக்காக சேரிட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா? சேரிட்டி ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. HDFC சேரிட்டி ஃபண்ட் ஃபார் கேன்சர் கியூர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து, சரியா, இந்தியன் கேன்சர் சொசைட்டியோட சேர்ந்து நம்ம HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் சேர்ந்து இந்த HDFC சேரிட்டி ஃபண்ட் ஃபார் கேன்சர் கியூர் அப்படின்ற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ் கேன்சர் பேஷன்ஸ் இருப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து அவங்களால அதை பார்க்கவே முடியாத கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு வந்து உதவுக்காக தான், இந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தான் இந்த டொனேட்டட் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ HDFCயோட அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சிஓ நவீன் மினாட், ஹெட் குவார்டர்ஸ் நியூ மும்பை, ஃபவுண்டர் 1999. சரியா? 1999. சாரி. ஸோ ஃபோன்பே ஹேஸ் பார்ட்னர் வித் பேமெண்ட் டு அலோவ் யூசர்ஸ் டு பே தியர் இன்கம் டேக்ஸ் ஆன் ஃபோன்பே ஆப். ஃபோன்பே ஆப்லேயே வந்து அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஆப்பை கட்டிக்கலாம், இன்கம் டேக்ஸ் வந்து
பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன்பே வந்து பேமெண்ட் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த ஃபெசிலிட்டியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃபோன்பேல. ஸோ ஃபோன்பேலேயே நீங்கள் வந்து எல்லா பேங்கிங் சர்வீஸுமே எடுத்துக்கலான்ற டிசிஷன் போயிடுச்சு. பரவாயில்ல, இன்டர்நேஷனல். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் இந்தியா யூபிஐ டு பி யூஸ் இன் ஃபிரான்ஸ். அதாவது சீக்கிரம் வந்து ஃபிரான்ஸ் ஃபுல்லாக வந்து இந்தியாவோட யூபிஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி மோடியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதோட வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா ஈஃபில் டவர், யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் யுனெஸ்கோல, அது மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து இந்தியன் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இனிமேல் வந்து யூபிஐ பேமெண்ட் மூலமாக வந்து அவங்களோட பேமெண்ட்ஸை வந்து பண்ணிக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மோடியை வந்து யூபிஐ பேமெண்ட்டை வந்து ஃப்ரான்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் கதை. ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன், கேபிட்டல் பாரிஸ், கரன்சி யூரோ. எஸ் ஸோ இதே மாதிரி நம்ம ட்விட்டர் ஓனர் எலான் மஸ்க் இருக்காரு சொல்லி நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்விட்டரோட அந்த ப்ளூ கலர் பறக்கிற சிம்பிள் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு எக்ஸ்னு ஒரு சிம்பிளை மாற்றிருக்காப்புல நம்ம எலான் மஸ்க்கு. ஓகே, ஸோ அவர் வந்து ட்விட்டர் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, ஸோ சதர்ன் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் டு இன்வெஸ்ட் ருபீஸ் 169 crore ஆன் பிளான்டேஷன் இன் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர். அதாவது சத்தீஸ்கரில் இருக்க கோல் இந்தியா சப்சிடரியான சதர்ன் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 169 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதில் அப்படின்னு பிளான்டேஷன்ஸ் இல்லையா. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டேட்டான சத்தீஸ்கர்லையும் மத்திய பிரதேசத்துலையும் பிளான்டேஷனுக்காக ஒரு 129 crore செலவு பண்ண போகிறாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ இது செலவு பண்ண மூலமாக என்னென்னு பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த செலவு வந்து மேற்கொள்ளப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ மத்திய பிரதேசோட சிஎம் சிவராஜ் சிங் சௌஹான், கேபிட்டல் போபால், கவர்னர் மங்குபாய் சி பட்டேல். எஸ் எஸ். ஸோ அதே மாதிரி நம்ம ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று பார்த்தோம் நிற்பா ஞாபகம், ஹெல்லி சமிட்னு சொல்லி ஒரு சமிட் பார்த்தோமா, ஸோ அந்த சமிட்டோட சேர்ந்து வந்து டெலி சேவா ஆப்புன்னு சொல்லி ஆப் ரிலீஸ் பண்ணிடுறா. அதோடையே வந்து ஒரு 3 ஃப்ளைட் ட்ரைனிங் அகாடமிஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு, இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஃப்ளைட் ட்ரைனிங் அகாடமிஸை எங்கே அப்படின்னா கஜ்ராவ் மத்திய பிரதேசில் தான் அது. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ், ஸோ நடா ஹாஸ் இன்ட்ரடியூஸ் த ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் ஹெல்ப்லைன் நம்பர் 18000119919 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், அத்லெட்டிக்ஸ்க்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி டோப்பிங் பற்றின ரூல்ஸ் அண்ட் கைட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக நீங்கள் கேட்டு கேதர் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தான் நம்ம நடா வந்து கொண்டு வந்திருக்காங்க, 1800111919. ஓகே. ஸோ நடாவோட சேர்மன் அனுராக் தாக்கூர், நம்ம ஹெட் குவார்டர்ஸ் ஃபவுண்டர் 2005, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. எஸ் எஸ். ஸோ நம்ம நடா வந்து சராடோவோட ஒரு எம்ஓஐ போட்டுருந்தாங்க. ஸோ ரெண்டு கண்ட்ரீஸோட பூட்டான், பங்களாதேஷ், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நேபாள எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்தாங்க சாரடா அப்படின்ற அமைப்பில், சவுத் ஏஷியன் ரீஜனல் ஆன்டி டோப்பிங் ஆர்கனைசேஷனோட நம்ம இந்தியனோட நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியும் வந்து இணைஞ்சிட்டாங்க. ரைட்டா? ரைட்டே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். பழைய நியூஸ் தான் கொஞ்சம் நடவாத்திர, பழைய நியூஸ் பற்றி இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பழசு கிடையாது, போன மாதம் நியூஸ் நினைக்கிறேன். எஸ் எஸ். ஸோ கிளியரான் இல்லை? நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அவசரம் யா, ஸோ அதனால் எனக்கு வேறு வழியே இல்லை. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக, உங்களுக்கு இந்த கண்டென்ட் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, நான் எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு. ஸோ அதனால் அதை கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியரா? கிளியர். ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டின் விசு ஒரு தடவை இல்லாமா? எஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோட பைலாட்டரல் டிஃபென்ஸ் ட்ரீஸ் போட்டாங்க, இப்போ தான் சொன்னேன், அர்ஜென்டினாவோட போட்டாங்க, அர்ஜென்டினியன் கவர்மெண்ட்டோட போட்டாங்க. ரைட், நேஷனல் அகேன்ஸ் ஹெலிசமெண்ட் இப்போ தான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன். அவர் யார்? ஜோதிராதித்ய ஸ்கிண்டியா. இல்லை, ஆன்சர் நானே சொல்லியிருக்கேன். யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் டேஷ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். இதெல்லாம் சொல்லலாம். 2022-23 எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இப்போ சொல்லிடலாம், 8.15%. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரிசைட்ஸ் ஓவர் டேஷ் இன்கம் டேக்ஸ் டே செலிப்ரேஷன். எத்தனாவது இன்கம் டேக்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க? 164. எஸ். கவர்மெண்ட் ஆஃப் டேஷ் இன்ட்ரடியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிக் ஒர்க்கர் ரைட் பில். கிக் ஒர்க்ஸ்க்கான ரைட்ஸ் பில் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் எந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க? ராஜஸ்தான் கொண்டு வந்தாங்க. எஸ் எஸ். ஸோ மக்களே, இன்னைக்கான கண்டென்ட் மூலம் தான், வீடியோ மூலம் தான். ஸோ நீங்கள் என்ன சார் உடனே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நியூஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ சொல்லி ஓரளவுக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எமர்ஜென்சி கூட இல்லை, ஒர்க் அது. ஸோ அந்த ஒர்க்குக்கு நான் போய் தான் ஆகணும், நான் போகிறேன். தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, லைவ் வரல அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டென்ட் உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை நான் எப்படியாவது கொண்டு சேர்த்துருன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் கண்டென்ட் வந்து உங்கள் கையில் சேர்த்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மங்களே, டாடா, பபாய், சி யூ, பாய்.